தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீக அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, 27 நட்சத்திரங்களை பற்றியும் அதில் பிறந்த மனிதர்களுடைய குண இயல்புகள் பற்றியும் நம்ம பேசிட்டு வரோம். இந்த நட்சத்திர மனிதர்கள் வெற்றி பெறுவதற்குரிய சிறு உபாயங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையிலே 24வதாக இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சதம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த சதம்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் 100 அப்படின்னு அர்த்தம். 100 நட்சத்திரங்களுடைய தொகுதி, ஒரு கோள வடிவமான தொகுதி, ஆகவே இதற்கு சதயம் அப்படின்னு பெயர். இந்த நட்சத்திரத்திற்குரிய விருட்சம் என்ன அப்படின்னா, கடம்ப வனம், கடம்ப மரம் இருக்கு இல்லையா, அதுதான். கடம்ப மரம் யாருக்குரியது? முருகப்பெருமானுக்குரியது. ஆகவே சதய நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா சூட்சும பரிகாரம் முருகப்பெருமானை எப்பவுமே நமஸ்காரம் பண்ணணும். 24வது நட்சத்திரம்னு சொன்னேன். இந்த நட்சத்திர அதிபதி யாரு? ராகு பகவான். ஓம் நகாத்மஜாய வித்மகே பத்மஹஸ்தாய திமகி தன்னோ ராகு பிரச்சோதயாதுங்கிறோம். அரவேணும் ராகு ஐயனே போற்றின்னு சொல்கிறோம். அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரம். நட்சத்திர மண்டலத்துடைய முதல் பரியாயத்தில் திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது, அதுதான் சிவபெருமானுடைய நட்சத்திரம். 2வது பரியாயத்தில் சுவாதி நட்சத்திரம் வருகிறது, இது 3வது பரியாயம். 3வது பரியாயத்தில் வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் கிரகம் இருக்குது. உங்களுக்கு இந்த கேதுவுடைய நட்சத்திரங்கள் பற்றி சொல்லும் போது சில சூட்சமங்கள் சொன்னேன். ஒருத்தர் மூலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்திலே தெய்வ சாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு தோஷம் இருப்பதாக சொல்கிறார்கள் அஸ்வினி முகம் மூலத்திலே பிறந்தால் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த குடும்பத்தை பற்றிய செய்திகள் உண்டு, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை முதல்ல, ராகு யாரு? ஒரு பிரம்மாண்டமான கிரகம், எதை சொன்னாலும் பிரம்மாண்டம் சொன்னாங்க. ராகு வந்து உட்கார்ந்துடுறார். நுணுக்கமாக செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக சதய நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். நுணுக்கமாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க, ஆனால் பெருசாக செய்கிறாங்க, பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரம் யாருடைய வீட்டில் விழுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீட்டில் விழருது. பொதுவாக சனியும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தாலே தோஷம்னு சொல்கிறோம். மிக கடுமையான தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்குன்னு பேசுகிறோம். சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுடைய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம் 3 கிரகங்களுடைய வீட்டில் அமையும். புதனுடைய வீட்டில் அமையும், சுக்கரனுடைய வீட்டில் அமையும், சனியின் வீட்டில் அமையும். இங்கே சனியின் வீட்டில் அமர்ந்த ராகுடைய நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரம். சதய நட்சத்திரத்தில் பிறந்த மிகப்பெரிய மாமனிதன், மிகப்பெரிய ராஜா யாருங்க கேட்டா உங்களுக்கு தெரியும், ராஜராஜ சோழன். சதயம்னு சொன்னோடனே அந்த ஞாபகம் வந்துடும். அப்போ ஒரு பிரம்மாண்டமான ராகுடைய நட்சத்திரம் இது அப்படின்னு சொல்கிற போதே நம்ம இந்த நட்சத்திரத்துக்காரருடைய இயல்பை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எதுலேயுமே பிரம்மாண்டமாக விரும்பக்கூடியவர்கள். இந்த சதய நட்சத்திர அன்பர்களை பார்ப்பேன், குடும்பங்களில் வெளிவட்டார்களில் பார்ப்பேன், வியந்து போவேன். ஒரு குடும்பத்தில் சதய நட்சத்திர அன்பர் இருந்தால் அவரை எல்லோரும் விரும்புகிறார்கள். தூரத்திலே இருக்கிற போது கூட விமர்சனம் செய்கிறார்கள், அருகிலே வந்தால் அவரை மிகவும் விரும்புகிறார்கள். எப்படி விரும்புகிறார்கள்? சில சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வசீகர தோற்றம் இருக்குது, ஆளை பார்த்தா வசீகரம் பண்ணிடுறாங்க. சில சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வசீகர பேச்சு இருக்கு, சில சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வசீகர செயல் இருக்கு. எப்படியாவது அடுத்தவங்களை வசீகரம் பண்ணி விடுகிறார்கள். இவங்க இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிறாங்க. நல்ல சாப்பாட்டு பிரியர்கள், யாராவது டேஸ்ட்டாக சாப்பாடு பண்ணினா அவங்கள ரொம்ப பிடிச்சி போகும். வீட்டில் அப்பா நல்லா சமையல் பண்ணுறாதான் எங்கள் அப்பாவுடைய சமையலுக்கே நாக்கு அடிமைங்கிறான் பையன். எங்கள் அத்தையுடைய சமையலுக்கே நாக்கு அடிமைன்னு பிள்ளைகள் சொல்கிறது எதனால? யார் அந்த வீட்டில் சுவையாக சமையல் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சி போகுது இந்த குழந்தைகளுக்கு. அன்புக்கு இவர்கள் அடிமை, அதிகாரத்திற்கு இவர்கள் எதிரி. யாருமே இவங்களை அதிகாரம் பண்ண முடியாது. அன்பாக சொல்லி ஒரு வேலையை செய்யணும், விழுந்து விழுந்து செய்வார்கள். கடைக்கு போயிட்டு வான்னு இங்கே அன்பாக சொன்னீங்கன்னா உங்கள் மேலே கொண்ட அன்பினால் போவார்கள். நீ போய்த்தான் நிறமும் சதய நட்சத்திர இளைஞனை சொல்லி பாருங்க, செய்ய மாட்டாங்க. அதிகாரத்துக்கு எதிரி. அதே மாதிரி எதிரிகளை கண்டு பயம் உண்டுனா அப்படின்னு கேட்டால், எந்த எதிரிகளை கண்டு இவங்களுக்கு பயமே கிடையாது. கடல் கடந்து பயணம் போகக்கூடிய ஆசை, வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய விருப்பம். நிறைய பேரை பார்க்குறேன் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, இல்லாவிட்டால் அரசாங்கத்திலே உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களோடு ஒரு நல்ல நெருக்கத்தை வளர்த்து கொள்கிறார்கள். என்ன சார் எங்கள் வீட்டில் பையன் அப்படி இல்லையே அப்படின்னா,
நீங்கள் சொல்கிறீங்க பையனை உயர்த்தி சொல்கிறீங்க, எங்கள் வீட்டு பையன் சதய நட்சத்திர பையன் அப்படி இல்லையே அப்படின்னா, இந்த டீனேஜ் பிள்ளைகளை பாருங்கள், சின்னவர்களை பாருங்கள், இளம் பருவத்தில் உங்களுக்கு விளையாட்டு தான் பிடிக்கும். நண்பர்களோடு விளையாடுவர்கள், ராத்திரி பகல்லாம் கிடையாது, நண்பர்களோடு விளையாட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் சின்ன வயதில் விளையாட்டில் காட்டுறாங்க, படிப்பில் ஆர்வம் காட்டுறது இல்லை. இவர்களுடைய பிற்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்ந்த லட்சியம் வச்சுக்கிட்டுறாங்க. சின்ன வயசில் நம்ம பார்த்த பிள்ளைகளாக இவங்க, படிப்பில் ஆர்வம் இல்லாத பெண்ணாக இது இப்படி வளர்ந்துருச்சே நம்ம சொல்கிறோம். அப்பிற்காலத்தில் உயர்ந்த லட்சியம் இவர்களுக்கு வருகிறது. லட்சியம் வைத்து கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்கிறார்கள். மிக முக்கியமாக துர்க்கையுடைய அருளை பெற்ற பல சதயம் நட்சத்திர அன்பர்களை பார்க்குறேன். ராகுவுடைய நட்சத்திரம் இல்லையா, ஆகவே துர்க்கையுடைய அனுக்கிரகமும் இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. சட்டத்திட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்திட்டத்தை மதித்து நடக்கிறாங்க. ஒரு ஏஜுக்கு மேலே உள்ள சதய நட்சத்திர அன்பர்களை பார்க்குறேன், சட்டத்திட்டத்தை மதித்து நடக்கிறாங்க. தாம் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரோட்டில் போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு காரில் ஒரு டூ வீலரில் எதிர்த்தாப்பில் வரக்கூடிய ஒரு சட்டத்திட்டத்தை மதிக்கலைன்னா அதை மதித்து நடக்கணும். இவங்க இறங்கி அட்வைஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. சிக்னல் ரோடு சிக்னல் நீங்கள் பார்க்காம எப்படி கிராஸ் பண்ணீங்கன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்படிப்பட்டவர்களாக சதய நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சி வந்ததெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சகோதர பாசம் மிக அதிகமுடையவர்களாக இருக்கிறார்கள். பல மொழி திறமை, பல மொழிகளை பேசக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு விரும்பி போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டால் அவங்களுக்கு விரும்பி போய் நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனைவியாக இருந்தால் கணவன் மீது அதிக அன்பு காட்டுவது, கணவனாக இருந்தால் மனைவியை மதித்து நடப்பதுன்னு ரொம்ப ஒரு அந்யோன்யத்தை இவர்கள் மதித்து நடந்து ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவின்னு பேர் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க சொல்கிற வார்த்தையை மதிக்கிறாங்க. அப்பா அம்மானா உசுறு. ஒரு வீட்டில் சதய நட்சத்திர பிள்ளைகள் பிறந்திருக்கு அப்படின்னா தாய் தகப்பனுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப பேணி காப்பாங்க, அவங்க அன்பாக பார்த்துக்கிடுவாங்க. பெரியவங்க மேலே அவ்வளோ உயிர். பல துறை அறிஞர்களை பக்கத்தில் வச்சுக்கிடுறாங்க. சதய நட்சத்திரத்துக்காரங்களை பார்க்குற நல்ல பதவியில் இருக்கக்கூடியவங்க பல துறையைச் சேர்ந்த அறிஞர்களையும் சுற்றி வச்சுக்கிடுறாங்க. அவங்க ஆலோசனையை கேட்குறாங்க. அப்படி கேட்டு தன்னுடைய துறைகளில் அவர்கள் பல சாதனைகளை புரிகிறார்கள். ரொம்ப இரக்க மனசு இருக்கு இவங்கள்ட்ட. பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா இரக்க மனசு ஒரு புறம், இன்னொன்று பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது, கவுன்சிலிங் கொடுக்கறதுல வல்லவர்கள். ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் யாருக்கு என்ன முன்னேற்றம் வேணுமோ அதை இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் அணுகி கேட்கணும். நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இவ்வளவு திறமை இருக்கு ஆனால் தன்னடக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் சொன்ன பெற்றோர்கள் மீது மிகுந்த பாசம் இவர்களுக்கு. நண்பர்கள்ட்ட எப்படி பழகிறாங்கன்னா நட்புக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பிறருக்காக உழைக்கிறார்கள், மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க. ஆனால் முக்கியமான கேரக்டர் என்னென்னா ரொம்ப சாமர்த்தியசாலி. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி இவர்கள் உழைப்பார்கள், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்படி சாமர்த்தியமாக உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சாமர்த்தியசாலிகள். ராகுவுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பயமே வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரியாது. என்ன எதுக்கு பயப்படணும்னு கேட்பாங்க. எதுக்கும் பெருசாக அலட்டிக்கிறது இல்லை. அன்பை வெளிக்காட்டுவதிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். பிறர் மீது நான் அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை அழகாக வெளிக்காட்டுறாங்க. சின்ன வயசில் படிப்பை விட விளையாட்டில் தான் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. குடும்ப பாரத்தை சுமப்பதில் வல்லவர்கள். பல குடும்பங்களை ஏற்று நடத்தக்கூடியவர்களாக, தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக சதய நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு நான் சொன்னேன், நண்பர்களுக்கு உதவி செய்கிறார்கள், எல்லாமே இருக்குது. ஆனால் பல நண்பர்கள் இவரை ஏமாற்றி விடுகிறார்கள், சதய நட்சத்திர நண்பர்களை. ஆகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். சமூக சீர்திருத்தத்திலே மிகுந்த ஆர்வம் இருக்குது. சமுதாயத்துடைய தவறுகளை சரி பண்ணணும், சீர்திருத்தணும் இந்த சமுதாயத்தை அப்படிங்கிற எண்ணம் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது. சின்ன வயசில் இருக்கிற போது இவர்களுக்கு ராகுவுடைய திசை நடக்கும்ங்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். குழந்தை பருவத்தில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதே போல் ஒரு அழகான பழமொழி தமிழில் உண்டு, சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க. ரொம்ப சாதுவான மனிதர்கள் இவர்கள். கடுமையாக உழைப்பாங்க, பிறர் மீது அன்பை காட்டுவார்கள், ரொம்ப சாதுவான மனிதர்கள். ஆனால் இவர்களை மிரட்டி பார்த்து பணியை வைக்கணும், இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி பணியை வைக்கணும்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது, இவங்களை பணியை வைக்க முடியாது. அப்போ தான் இவங்களுடைய ஆவேசமான இந்த மனிதர்களை நீங்கள் பார்ப்பீங்க. என்றைக்குமே இந்த மனிதர்களை நான் பார்க்குறேன், சதய நட்சத்திர ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நவீனமான ஆடைகள் என்னென்னு பார்க்குறாங்க. ஒரு மாலுக்கு போகிறாங்க, இன்றைக்கி என்னங்க ட்ரெண்டு அப்படின்னு பார்த்து ட்ரெஸ் வாங்கி போடுக்கிறதுல ரொம்ப பிரியம் இருக்குது அவங்களுக்கு. பெண்களை பார்த்தீங்கன்னா நல்ல நகை அணிகிறாங்க, நல்ல அழகாக இருக்கணும், பியூட்டி பார்லர் போடணும், ரொம்ப அழகாக இருக்கணும், நம்முடைய நடையை கூட நம்ம அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா துர்க்கை.
அதுலேயும் கதிராமங்கலம் வனதுர்க்கையை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகள் வருகிறது. நாமக்கல் ஆஞ்சநேயர் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை வழிபடுகிற போது வாழ்க்கையிலே வெற்றி கனியை இவர்கள் சுவைக்கிறார்கள். நவக்கிரகங்களில் ஒரு கிரகமான ராகு பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா, அதனால இவர்கள் கோமிய நகம் அணிவது மிகச்சிறந்த வெற்றியை வாழ்க்கையில் கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு ஜாதகத்தில் கேதுவுடைய சாரத்திலே கிரகங்கள் இருந்தால் அதற்குள்ள தன்மைகள் நம்ம நட்சத்திர பலன்களில் சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ராகுவுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குடும்பத்திலே திடீர் மரணங்கள் சம்பவிக்கக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ராகுவுடைய சாரத்தில் இருந்தால் திடீர் மரணம், சிலருக்கு அகால மரணம், கடுமையான உடல் நோய் ஏற்பட்டு வரக்கூடிய மரணங்களை எல்லாம் அந்த குடும்பங்களிலே இருக்கிறது என்று இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு உணர்த்தும். அதே மாதிரி காணாமல் போனவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் பற்றி செய்தியெல்லாம் அந்த நட்சத்திரம் சொல்லும். மொத்தத்தில் பார்த்தா பூங்கொத்து போன்ற ஒரு வட்ட வடிவம் இந்த சதய நட்சத்திரத்துடைய வடிவம். இவர்களுக்கு நல்ல பண வருமானம் வேண்டும் என்று சொன்னால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முயற்சி செய்தால் நல்ல பண வருமானம் வரும். அதை போல இவர்கள் ஒரு நல்ல சொத்து சுகமாகணும், பெரிய வளர்ச்சி வேணும்னா ரேவதி நட்சத்திரத்திலே முயற்சி பண்ணினால் நல்ல சொத்து சுகங்கள் பெருகும். ரொம்ப ஆதாயமான அனுகூலமான ஒரு வாழ்க்கை வேணும்னா பரணி நட்சத்திரத்தில் முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றிகள் வருகிறது. ஆகவே சதய நட்சத்திர அன்பர்கள் ஒரு அற்புதமான மனிதர்கள். இவர்கள் வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் உண்டாக வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.